ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் யாசிர். செந்தில் பாலாஜி வழக்குல இந்த முறை அவருக்கு கண்டிப்பாக ஜாமீன் கிடைக்கும் அப்படின்றதான் எல்லோருடைய பார்வையாகவும் இருந்துச்சு. ஆனா இந்த முறையும் அவருக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கு. உச்ச நீதிமன்றம் இதற்கு முன்பும் போனாரு, உயர்நீதிமன்றம் போனாரு, இப்ப மறுபடியும் அமர்வு நீதிமன்றம் வந்தும் கூட 70 நாட்கள் சிறையில் இருந்தும் கூட அவருக்கு ஜாமீன் கிடைக்கல. இந்த வழக்கு எப்படி சார் பாக்குறீங்க? பொதுவாக பிஎம்எல்ஏ மாதிரியான கருப்பு சட்டங்களுக்கு நான் எதிரானவன். பிஎம்எல்ஏ என்று இல்லை, குண்டா சாக்டும் ஒரு கருப்பு சட்டம் தான். அது அரசியல் ரீதியாக பயன்படுத்தப்படுவதுதான் காரணம். சட்டத்தை இயற்றும் போது நோக்கங்கள் உயரிய நோக்கங்கள். சட்டத்தை இயற்றியவர்கள் ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷனோடு தான் அதை வந்து நிறைவேற்றி இருக்கிறார்கள். ஆனால் சட்டத்தை பயன்படுத்தும் போது அரசியல் காரணங்கள் அதில் வந்து சேர்கின்றன. பிஎம்எல்ஏ வந்து சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டம், கருப்பு பணத்தை சலவை செய்கிற முயற்சி, உலகளாவிய சட்டம். உலகம் பூராவும் போதை மருந்து கடத்தல், ஆயுத கடத்தலுக்கெல்லாம் இந்த கருப்பு பணம் தான் காரணம். எனவே நாடுகள் சிறப்பு சட்டங்களை இயற்ற வேண்டும், இதெல்லாம் ஐநா சபை சொல்லித்தான் நம்மளும் இதை நிறைவேற்றியிருக்கோம். ஆனால் இப்போ ஆஃப் லேட் என்ன ஆகுது, எல்லாமே பிஎம்எல்ஏ தவறாக பயன்படுத்தப்படுது, நம்ம கண்கூட தெரியுது. இல்லைன்னா ஒரு சேலத்தில் இருக்கிற 2 விவசாயிகள் பேரில் வந்து பிஎம்எல்ஏ கீழே சம்மன் அனுப்புவாங்களா? அந்த விவசாயி நிச்சயமா வந்து இடி ஆஃபீஸர்ஸ் கூட அவங்க யாருன்னு பேர் தெரிஞ்சிருக்க வழி இல்லை. அப்போ ஏதோ ஒரு அரசியல் அழுத்தம் அதன் காரணமாக இருக்கிறது. அந்த 6 ஏக்கர் நிலத்தில் அவங்க என்ன பாடுபட்டு எவ்வளோ கருப்பு பணம் எடுத்துகிட்டு போகிறான்? பணமே விளைஞ்சா கூட கருப்பு பணமாக எடுக்க முடியாது. அப்போ என்ன நோக்கம்? ஏதோ ஒரு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய மலை இருக்குங்க, அதுக்கு முன்னாடி ஏராளமான நிலம் இருக்கு, அது இது கேட்வே மாதிரி, ஸோ அதை ஆக்கிரமிப்பு பண்ணுற நடந்த முயற்சி தான் இது அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லுது. நமக்கு உண்மை பொய் எதுவும் தெரியாது. ஆனால் இஷ்யூ பண்ண சம்மனை வாபஸ் வாங்கினது மூலமாக இடி வந்து ஒரு ஸ்டெப்பு பேக் ஆகிடுச்சுல்ல. இப்போ இது மாதிரி ஒரு இன்சிடெண்ட் இல்லை, இந்தியா பூராவும் பல இன்சிடெண்ட் இருக்குது. அப்போ செந்தில் பாலாஜி பேரில் பிஎம்எல்ஏ போட்டதே சரியா தப்பா அப்படிங்கிறதுலே எனக்கெல்லாம் மாறுபட்ட கருத்து முதலிருந்தே இருக்குது. நீங்கள் வந்து ஜாப் ஸ்கேம், ஊழல் தடுப்பு சட்டம், அவர் வந்து வேலை வாங்கி தரேன்னு சொல்லி காசு வாங்கி மோசடி பண்ணிட்டாரு, இதெல்லாம் வேற. ஆனால் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை கீழே இது வருதா இல்லையா தான் கேள்வி. அப்போ அது வருதாங்கிறதுக்கு ஒரு டெஸ்ட், 3 டெஸ்ட் இருக்கு. அந்த 3 டெஸ்ட்ல வந்து கடைசி டெஸ்ட் இன்டகிரேஷன், பிளேஸ்மெண்ட், லேயரிங், இன்டகிரேஷன், 3 டெஸ்ட். அப்போ லேயரிங்கும் இன்டகிரேஷன்லையும் பல சந்தேகங்களை மூத்த வழக்கறிஞர்கள், செந்தில் பாலாஜி ஜாமீனுக்கு வாதாடின மூத்த வழக்கறிஞர்கள் கிளப்புறாங்க. அதாவது பென் டிரைவு அதில் திருத்தியிருக்காங்க, அப்புறம் அவரோட பேங்க் அக்கௌண்ட்டை மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க, முந்தின பேங்க் அக்கௌண்ட்டையும் இதில் சேர்த்துருக்காங்க, இதுக்கு முந்தின ஆண்டு கணக்கு வழக்கையும் இதில் சேர்த்துருக்காங்க. இதெல்லாம் ஏன் வந்து மூத்த வழக்கறிஞர்கள் சொல்கிறாங்க? இதெல்லாம் வந்து விசாரணையின் போது சொல்ல வேண்டிய விஷயம் தானே, எதுக்கு பெயிலுக்கே இதை சொல்லணும்? பெயில் வந்துங்க ரொம்ப சிம்பிளாக வாதாடுற விஷயம்தான். இத்தனையோ பெயில் வழக்கு நான் ஆஜராயிருக்கேன் வழக்கறிஞரா, ரொம்ப சிம்பிளாக வாதாடுற விஷயம்தான். விசாரணையில தான் நம்ம வந்து குற்றமற்றவர்னு நிரூபிக்கிறதுக்காக இதெல்லாம் சொல்லுவோம். ஆனால் பிஎம்எல்ஏட ப்ராப்ளம் என்னன்னா, அந்த 2 டெஸ்ட் கிட்டத்தட்ட குற்றமற்றவர்னு அவரை வந்து நிரூபித்தாதான் அவருக்கு பெயில் கிடைக்கும். அப்போ குற்றமற்றவர் நிரூபிக்கிறதுக்கு நம்ம இவ்வளோ ஆதாரத்தையும் கொடுக்க வேண்டியதுருக்கு. ஆனால் ட்ரையல் கோர்ட் இந்த ஆதாரத்துக்குள்ளே போகுமானா? போகாது. ஏன்னா அது மீண்டும் வந்து விசாரணை, சான்றாவணம், சாட்சி, இதெல்லாம் வந்தால் தானே இந்த இதில் இருக்கிற உண்மை போய் தெரியும் ஒரு கோர்ட்டுக்கு. அப்போ ஒரு வேடிக்கையான விஷயம் என்னன்னா, வழக்கறிஞரும் குற்றஞ்சாட்டப்பட்டவரும் தான் குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்க ஆதாரம் கொடுக்கணும், ஆனால் விசாரணை நீதிமன்றம் அந்த ஆதாரத்துக்குள்ளேயே போகாது. அப்போ எப்படி பெயில் கிடைக்கும்? பெயிலே கிடைக்காது. ஏன்னா இது விசாரணை நீதிமன்றம், இவங்க தான் பிஎம்எல்ஏ சட்டத்தின் கீழே தொடரப்படுற வழக்குகளை விசாரிக்கிறாங்க. விசாரிக்கிற நீதிமன்றமே எப்படி பிணை கொடுக்கும்? கொடுக்காது. ஆனால் முதல்ல இங்கே தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். இப்படி வந்து இது ஒரு விசித்திரமான விக்ரமாயுத்தங்க தாங்க. நீ எத்தனை வாட்டி வேதாளத்தை இறக்குனாலும் அது மீண்டும் மீண்டும் முருங்கை மரம் ஏறிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ செந்தில் பாலாஜிக்கான ரிலீஃப் என்ன? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் இதே ப்ராப்ளம் தான். பொதுவாக வந்து பெயில்னு வரும்போது 3 விஷயம் தாங்க, ட்ரிபிள் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து சீரியஸ்னஸ் ஆஃப் த அஃபென்ஸு, குற்றத்தோட ஒரு உக்கிரமான தன்மை. 2வது கான்டாக்ட் ஆஃப் த அக்யூஸ்டு, குற்றம் சாட்டப்பட்டவரோட நடத்த. 3வது இம்பாக்ட் ஆஃப் த அக்யூஸ்டு ஆன் ரிலீஸ் பை பெயில், பெயிலில் விட்டால் இவர் என்ன மாதிரியான
ஒரு பாதிப்பை வந்து விசாரணையில ஏற்படுத்துவாரு. அதை இந்த நீதியரசர் சொல்லியிருக்காங்க, இவரு அமைச்சராக தொடர்றாரு, வெளியில விட்டா விசாரணையின் போக்கை மாற்றி விடுவார். இது தொடர்ந்து பலரும் சொல்லிட்டு வர்றதா என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அதுதான், அவர் அமைச்சராக நீடிக்கும் வரைக்கும் அவருக்கு பெயில் கிடைக்கிறதுல இந்த சிரமம் இருக்கும், சுப்ரீம் கோர்ட்டு கூட இந்த சிரமம் இருக்கும். அப்போ அமைச்சராக, துறையில்லாத அமைச்சராக நீடிக்கணுமா வேணாமா, இது தனியான பொலிட்டிக்கல் குவஸ்டின். எவ்வளவு நாள் தான் ஜெயிலில் இருக்கிறது, இது தனியான மனிதாபிமான கேள்வி. ஏன்னா பர்சனல் லிபர்ட்டி சம்மந்தப்பட்டது. ஒரு வருஷம் ஜெயிலில் இருக்கிறவங்க இல்லையானா இருக்காங்க, சிசோடியா ஒரு வருஷமா இருக்காரு, எப்போ வருவாரு யாருக்கும் தெரியாது. 1.5 வருஷமா ஜெயிலில் இருக்கவங்களும் இருக்காங்க. அப்போ பிஎம்எல்ஏ சட்டத்தோட பல கூறுகளை வந்து சுப்ரீம் கோர்ட்டு இன்னமும் தீரா விசாரிக்கவே இல்லை. இதெல்லாம் ஏத்து ஏத்து வழக்கு போட்டிருக்காங்க. இது 2018-19 மோடி காலத்துல தான் திருத்தம் கொண்டு வந்து இதை ரொம்ப சீரியஸா மாத்தி விட்டாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா தான் முழுக்க முழுக்க பிஎம்எல்ஏ இடி இதோட ஆதிக்கம் எப்போ வருதுன்னா 18-19 பிறகுதான் ஜாஸ்தியா தெரியும். 2014-19 இது கிடையாதுங்க. 19வது வருஷத்துக்கு பிறகு தொடரப்பட்ட வழக்குகளின் எண்ணிக்கை ஆயிரக்கணக்கில் வருது. அதில் கண்டிப்பாக ஒரு 20% வந்து பொலிட்டிஷியன் பேரில் வரும். இந்த இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க நேற்று. எத்தனாவது சம்மன், 3வது சம்மனா 5வது சம்மனான்னு தெரியல. ஹேமந்த் சோரனுக்கு வந்து 7வது சம்மன் அனுப்பிட்டாங்க. ஸோ அவங்களும் இந்த கைதை நோக்கி தான் போகிறாங்கன்னு நல்லாவே தெரியுது. அப்போது அரசியல் ரீதியாக இந்த சட்டம் பயன்படுத்தப்படும் வரை செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்காது என்பது தான் என் கருத்து. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால்தான் அவருக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கல்ல சார். சுப்ரீம் கோர்ட்ல நேற்றைக்கு வந்து நவாப் மாலிக், அதாவது என்சிபி உடைய அஜித் பவாருடைய கேம்ப்ல போய் சேர்ந்த இந்த நவாப் மாலிக்கு அவருக்கு வந்து பெயில் நேற்று கொடுத்துருக்குறாங்க மெடிக்கல் கிரவுண்டில். அதுவுமே வந்து அப்போ இடி வந்து அவருக்கு ஜாமீன் கொடுக்கலாமான்னு கேட்கும் போது அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை. ஆனால் செந்தில் பாலாஜிக்கு மட்டும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதே செந்தில் பாலாஜி மெடிக்கல் கிரவுண்ட்ல தான் போய் சுப்ரீம் கோர்ட்ல போய் அவர் பெயில் கேட்கும் போது அவருக்கு ஹார்ட் அட்டாக்லாம் ஒரு அப்பண்டிஸ் மாதிரி தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே சார். இந்த வேறுபாடு எப்படி புரிஞ்சுக்கிறது? பிஜேபியில் போய் சேர்ந்தா இடி எதிர்க்க மாட்டேது அப்படின்னு சொல்லி வெளிப்படையா தெரியுதுல்ல சார்? பச்சையா தெரியுதுங்க. இது கபில் சிபில் இங்க அதை தானே சொன்னாரு. இப்ப நவாப் மாலிக் கேஸ்ல ஏற்கனவே கொடுத்த மெடிக்கல் பெயில 6 மந்த்ஸ் எக்ஸ்டென்ட் பண்றாங்க. 6 மாசம் சாலிடா, 1 மாசம் 2 மாசம்லாம் இல்ல. சேம் ஜட்ஜு தான். இடி அப்டேட் பண்ணணும் ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சி, அவங்க அப்டேட் பண்ணல. சோ ஆட்டோமேட்டிக்கா அந்த பெயில் வந்துருது. நவாப் மாலிக் வந்து என்சிபி ஆப்போசிட் என்சிபி குரூப்ல போய் சேர்ந்துட்டாரு இந்த தொல்லை தாங்க முடியாம. கபில் சிபில் இங்க என்ன சொன்னாரு, போன வாதத்துல இவரை வந்து பிஜேபியில சேர சொன்னாங்க, இவர் சேரல, இது செஷன்ஸ் கோர்ட்ல வச்ச வாதம். ஆனா கோர்ட்டு வந்து அதை எடுத்துக்காது. இல்ல சிக்கல் என்னன்னா கோர்ட்டுக்குள்ள அது அரசியல் ரீதியாக என்னதான் குற்றச்சாட்டு இருந்தாலும், என்னதான் பத்திரிகையில வந்தாலும் டிவியில வந்தாலும், கோர்ட் வந்து தன் முன்னால் வைக்கப்பட்ட சான்றாவணங்கள் சாட்சியங்கள் இதன் அடிப்படையில் தான் அது வந்து எந்த விதமான ஒரு முடிவுக்கும் வர முடியும். பெயில் மேட்டர்ல வந்து அவங்க வந்து முடிவுக்கு வரலாங்க. ஏன்னா ரெஃப்யூசல் ஆஃப் பெயிலுக்கு வந்து எவேஷன்ங்கிறது ரொம்ப முக்கியம். அப்புறம் எவேஷன் ஃப்ரம் ஜஸ்டிஸ் மாங்க, அதாவது இவர் எங்கேயாவது ஓடி போயிடுவாரு, நீதிக்கு நீதி நீதியின் போக்கை வந்து தடுத்து விடுவார். இப்படித்தான் வந்து பெயில வந்து ரெஃப்யூஸ் பண்றது. அந்த ஒரே ஒரு லாக்குனா தான் இவருக்கு, இவர் மந்திரியா இருக்கிறதுனால வெளியில விட்டா ஒரு அமைச்சருக்கு எதிராக எப்படி சாட்சியம் சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இயல்பா வரும். ஆனா இப்ப வந்து 100 கணக்கான பேரை வந்து குற்றப்பத்திரிகளை சேர்த்து வச்சிருக்காங்க. 700 பேரோ 800 பேரோன்னு சொல்றாங்க. அது எப்பக விசாரிச்சு முடிக்க முடியும்? 700-800 பேர்னா அவ்வளவு பேருக்கு நீங்க சார்ஜ் ஷீட் கொடுக்கணும், அவ்வளவு பேரும் வந்து ஆஜராகணும், குவஸ்டினிங்னு ஒரு இது இருக்குங்க, அதாவது குற்றப்பத்திரிகைலாம் கொடுத்து நீ குற்றவாளியா இல்லையான்னு கேட்டு அதை ரிஜிஸ்டர் பண்ணணும். அந்த ஸ்டேஜுக்கு பிறகுதான் விசாரணை தொடங்கும். அதுக்கே வருஷ கணக்குல ஓடி போயிருமே. செந்தில் பாலாஜிக்கு இப்போ இவ்வளோ நாள் கழிச்சு 22வது தேதி வருதுங்க அந்த ஸ்டேஜ். அதுக்கு பிறகு கூட 1 வாரம் கூட ஆகலாம். அப்போ மிச்சவங்களுக்கு அப்போ எப்போ செந்தில் பாலாஜி வழக்கு இந்த செஷன்ஸ் கோர்ட்டில் நிறைவடையும் யாருக்குமே தெரியாது. இப்படி ஒரு விசித்திரமான நிலைமை வந்து பிஎம்எல்ஏ ஆக்ட்னால வருது. இப்போ இதுவே வந்து கொலை குற்றமே சுமத்தி இருந்தா கூட 90 நாளில் வந்து வாங்கிடலாம், பெயில் வாங்கிடலாம். நான் என்னோட கிளையண்ட் எத்தனையோ பேருக்கு 30 நாள் 40 நாளில் பெயில் வாங்கி கொடுத்துருக்குறேன். சீரியஸ் அஃபென்ஸ் தான். ஏன்னா பெயில் வந்து ரைட்டுங்க, ஜெயில் தான் எக்ஸப்ஷன். பெயில் வந்து உரிமை, ஜெயில் எக்ஸப்ஷன். அப்போ இது சுப்ரீம் கோர்ட் பலமுறை சொன்ன விஷயம்தான். இப்போ செந்தில் பாலாஜி நாளைக்கு வந்து 3 வருஷம் கழிச்சு குற்றமற்றவர் நிரூபிக்கப்பட்டு வந்தாலும் அந்த 3 வருஷத்துல அவருக்கு ஏற்பட்ட அரசியல் பின்னடைவை சரி செய்யவே முடியாது. இவர் என்ன இல்லை, இப்போ இப்போ 1000கணக்கான பேர்ல பிஎம்எல்ஏ போட்டிருக்காங்க. அதுல ஒரு 10% 20% அரசியல்வாதி. இந்த அரசியல்வாதிகள் எல்லோருமே வந்து இப்படி பாதிக்கப்படுபவர்கள் தான். பிஜேபிக்கு ஒரு நஷ்டம் இருக்கு. இப்போ வந்து டெல்லியிலேயே ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் ஒன்றுக்கு ஒன்று எதிர்,
ரொம்ப சண்டை போட்டு இருந்தாங்க. காங்கிரஸ் கட்சியோட டெல்லி மாநில தலைவர் வந்து ஆம் ஆத்மியோட ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது, அவங்களை சேர்க்கவே கூடாது என்றெல்லாம் கொதிச்சு அறிக்கையெல்லாம் விட்டுட்டு இருந்தாரு. இப்போ இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட தொகுதி பங்கீடு முடிவடைஞ்சிருச்சு. மொத்தம் 7 தொகுதி, போன வாட்டி 7 தொகுதியிலும் பிஜேபி ஜெயிச்சிருந்தது. இப்ப 4 ஆம் ஆத்மிக்கு 3 காங்கிரஸுக்குன்னு முடிவாயிருச்சு. அப்ப 7லையும் பிஜேபி தோத்து போயிடும். ஏன்னா ஆவரேஜ் ஓட்டு டெல்லியில அவங்களுக்கு 38% தான் வருது. இவங்க ரெண்டு பேரும் கம்பைன்ட் ஸ்ட்ரென்த் எல்லாம் 50க்கு மேல போகும். அப்போ எதனால எதனாலன்னா ஆம் ஆத்மி பார்ட்டியை சேர்ந்தவர்கள் முழுக்க முழுக்க துணை முதல்வர்லேருந்து ஜெயிலில் இருக்காங்க, பெயில் கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் வந்து எல்லாமே பிஎம்எல்ஏ கேஸு, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் வந்து பிஎம்எல்ஏ கேஸில் வந்து சம்மன் அனுப்பியிருக்கு. ஸோ இடி ஒரு வகையில் பிஜேபிக்கு தீமை செய்யுது. இன்னும் சொல்ல போனால் பச்சையாக சொன்னால் இந்தியா கூட்டணியே பெரும்பாலும் இடியால் பாதிக்கப்பட்ட ஒரு சங்கம் தான். இப்ப வந்து பெயில் தர முடியாது அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜிக்கு நீதிபதி அள்ளி சொல்லும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, வெளியே சாட்சியை கலைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்றதையும் தாண்டி அவருடைய தம்பி அப்ஸ்காண்டா இருக்காரு, அப்ஸ்காண்டா இருக்கும்போது அது வந்து கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்களே சார். இப்ப தம்பி வந்து அவரை செந்தில் பாலாஜியுடைய தம்பி மீது அவர் வீட்டில் ரைடுலாம் நடத்தப்படுது. அவருடைய தம்பி ஏற்கனவே கேரளா எல்லையில் வைத்து இடி பிடித்ததாக தகவல் வந்துச்சு, ஆனா இடி அதை மறுத்தாங்க. டிஎம்சி தலைவரை வந்து ரைடு பண்ண போறாங்க. ரைடு பண்ணும் போது இடி என்ன சொல்றாங்கன்னா, அவருடைய செல்போன் சிக்னல் வீட்டுக்குள்ளதான் இருக்கு, இருந்துகிட்டே வந்து எங்களை உள்ள விடல அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. அப்போ ஒரு தலைமறைவாக இருக்கக்கூடிய நபரை இடியால கண்டுபிடிக்க முடியும் என்று இருக்கும்போது அசோக்குமாரை ஏன் அவர்கள் இன்று வரை பிடிக்கவில்லை அப்படின்ற கேள்வி கூடுதலாக எழுதுல சார். இடிக்கே கேவலம் தானுங்க, அசோக்குமார் ஒரு சிங்கிள் பர்சன். இடி கையில் இருக்கிற அதிகாரம் உலகளாவிய அதிகாரம், எல்லா இன்டர்நேஷனல் ஏஜென்சியோடையும் அவங்க வந்து தொடர்புல இருக்கிறவங்க இல்லைங்களா. அப்போ வந்து ஒருவரை பிடிக்க முடியல அப்படின்னா அவங்க பகிரங்கமா ஒத்துக்கிறாங்க அப்படின்னா அதுவே கேவலம் தான். அப்புறம் ரெண்டாவது, பலமுறை வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு, நம்ம வழக்குல வந்து 4 பேர் சம்மந்தப்படுறாங்க, ஒருத்தரை பிடிக்க முடியலங்கிறதுக்காக மிச்சம் 3 பேரையும் நீங்க ஜெயிலில் தொடர்ந்து வச்சிருக்க முடியாதுன்னு எத்தனையோ முறை சொல்லியிருக்க. அது வந்து ஒரு தவறான இன்டர்பிரிட்டேஷன். இது எல்லாம் போக அசோக்குமாருக்கும் செந்தில் பாலாஜிக்கும் ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம், அது குற்றம் மூலமாக கிடைத்த பணங்கிற அந்த லிங்கை இன்னும் கொண்டு வரவே இல்லைங்களே. சரி, அசோக்குமார் செந்தில் பாலாஜி தம்பி அவருக்கு இருக்கலாம், அடிப்படையில் இந்த கேஸ் வந்து ஜாப் ஸ்கேம் கேஸ் தானுங்க, அதை தாண்டி எதுவுமே இல்லையே. நான் கூட ஆரம்பத்தில் என்ன நினைச்சேன்னா, இதை ஒரு சாக்கா வச்சு செந்தில் பாலாஜியை உள்ளே வச்சுட்டு வேற வழக்கெல்லாம் இதில் கொண்டு வந்து சேர்ப்பாங்களோன்னு நினைச்சேன், இது வரைக்கும் அப்படி செய்யலை. அப்போ ஒரு பல வருடங்களுக்கு முன்பு வேற ஒரு கட்சி ஆட்சியில் வேற ஒரு துறையில் அமைச்சராக இருக்கும்போது வேலை போட்டு தருவதாக சொல்லி பலரிடம் பணம் வாங்கினார். அதுக்கு பிறகு அது காம்ப்ரமைஸ் ஆகி கேஸ் வாபஸ் ஆகி அது தனி கதை. ஆனால் அந்த பணம் வந்து கருப்பு பணம், அந்த பணத்தை வந்து செலவு செய்தார், இதுதான் குற்றச்சாட்டு. அப்போ இந்த குற்றச்சாட்டை நீங்கள் எங்கே வேணாலும் யார் பேரில் வேணாலும் வைக்கலாம். 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பணம், ஒரு சாதாரண ஒரு ஜேர்னலிஸ்ட் பேரில் கூட ஏதோ 1000 ரூபாய் அந்த அது கணக்கில் வரலன்னு சொல்லியெல்லாம் 1.5 வருஷம் அவர் உள்ளே இருக்காரு. இப்படி பல விசித்திரமான வழக்குகள், இடி வழக்குகள் இருக்குங்க. ஆயிரக்கணக்கான வழக்குகளில் ட்ரையல் அவங்க எடுத்திருக்கிறது ரொம்ப ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கேசஸ் தான் ட்ரையல் நடக்கு, அதில் கன்விக்ஷன் ரேட்டுங்கிறது இன்னும் ரொம்ப கம்மி. வழக்கு மட்டும் போட்டுருவாங்க, என்னன்னா அவங்ககிட்ட அந்த அதிகாரம் இருக்கு, பிஎம்எல்ஏ கீழே வந்து வழக்கு போட்டு உள்ளே வச்சா வெளியில் வர முடியாதுங்கிற நிலைமை இருக்கு. பிஎம்எல்ஏ சட்டத்தில் இருக்கிற இந்த ஜனநாயக விரோதமான அம்சங்களை எல்லாம் நீக்கணும்னு உச்சநீதிமன்றத்தில் எத்தனையோ வழக்குகள், ஒரு வழக்கு இன்னும் நிலுவையில் இருந்து வரவே மாட்டேங்குது. உச்சநீதிமன்றம் நினைச்சா இதை டே டு டே விசாரிச்சு முடிக்கலாம்ல. ஒரு சட்டம் நிறைவேற்றியாச்சு, இத்தனையோ ஆண்டுகள் ஆயிடுச்சு, அதுல ஜனநாயக விரோதமான ஷரத்துகள் இருக்குன்னு ஒரு 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 பிரேயரை வைக்கும் போது உச்சநீதிமன்றமும் அதை வந்து ஸ்லோவா தானே கையாளுது. அப்போ இயல்பாகவே என்ன ஆகுது அப்படின்னா வந்து, பொதுவாக என்னோட அபிப்பிராயங்க, எந்த சிறப்பு சட்டமுமே தேவையில்லைங்க. காரணம், நம்மகிட்ட ஒரு வலிமையான அமைப்பு இருக்கு. இப்போ ஒரு குண்டாஸ் ஆக்ட், அவன் வந்து குற்றம் செய்வதையே தொழிலாக கொண்டவன், ஹேபிச்சுவல் அஃபண்டர். ஒரு போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ல எத்தனை பேர் இருப்பான்? இப்போ உங்க ஊர் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ல குற்றம் செய்யறதே தொழிலா வச்சிருக்கவன் எத்தனை பேருங்க இருக்க போறான்? கொஞ்சம் பேர், ரொம்ப ரொம்ப கம்மியா இருப்பான். அவனை வந்து கண்காணிச்சு அவனை வந்து தடுக்கிறதுக்கு உள்ளூர் ஸ்டேஷனாலேயே முடியும். அது எதுக்கு ஒரு சிறப்பு சட்டம் அதுக்கு? அப்ப அது தவறதான் பயன்படுத்துவான். 1 வருஷம் உள்ள தூக்கி வைக்கலாங்கிற ஒரே நன்மை தான். அதனாலதான் விவசாயிகளை உள்ள தூக்கி வைக்க முடியுது, போராடுற விவசாயிகளை. ஒட்டு மொத்தத்துல சிறப்பு சட்டங்கள்னு பார்த்தா என்னோட 40 வருஷம் அனுபவத்துல எப்போதுமே அது தவறாதான் பயன்படுத்தப்படுது, அரசியல் நோக்கத்தோட தான் பயன்படுத்தப்படுது. எல்லா கட்சி ஆட்சியிலையும் அப்படிதான் இருக்கு.
இப்போ நீங்க இப்போ செந்தில் பாலாஜி புதிய ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருக்கிறாரு. நீங்க கூட சொன்னீங்க இடியை பொறுத்த வரைக்கும் பெயில் வாங்கணும்னா நீங்க குற்றமற்றவரை நிரூபிப்பதற்கான ஆதாரங்களை கொடுத்தாதான் பெயிலே கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ ஒரு புதிய மனுவை தாக்கல் பண்ணியிருக்காங்க, போலியான ஆவணங்களை இடி கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி பென்ட்ரைவ் திருத்தப்பட்டிருக்கிறது அப்படின்றதான் சொல்றீங்க சார். இப்போ இந்த வழக்கு January 22 வருகிறது. இந்த வழக்கில் இது செந்தில் பாலாஜி தரப்பு நிரூபித்தார்கள் என்றால் அவருக்கு22 அவருக்கு வந்து ரெண்டு ஸ்டேஜ் இருக்கு. அதாவது குற்றப்பத்திரிக்கையை அவரை ஒத்துக்கிட்டதுக்கான ஒரு குற்றப்பத்திரிக்கையை அவர்கிட்ட கொடுப்பதற்கான ஒரு ரெக்கார்டிங். அதுக்கு பிறகு நீங்க குற்றவாளியா இல்லையான்னு கேட்கிற ஒரு ஸ்டேஜ், குவஸ்டினிங் ஸ்டேஜ், பிளீடு கில்ட்டி, நாட் பிளீடிங் கில்ட்டி, நான் குற்றவாளி இல்லைன்னு அவர் சொல்லுவார் இல்லைங்களா, அதையும் பதிவு செய்யணும். இது பிறகு வழக்கு விசாரணை தொடங்கணும்ல. அது ஆனா இப்ப 700 பேர்ல அதுக்குள்ள வராங்க, 700 பேரோ 800 பேரோ. ஒரு அசோக் குமார்ங்கிற ஒரு ஒண்ணு துண்டாவே நிப்பார்ல, அவரு செந்தில் பாலாஜி வழக்குல வந்து A2O செந்தில் பாலாஜினா A2O சேர்த்திருப்பாங்கல்ல. அப்ப விசாரணையே நடக்காத, அப்ப இந்த மனு போட்டு என்ன பயன்? சரி, இப்ப வந்துங்க விசாரணை நடக்கும் போது ஒரு பென்ட்ரைவ் கொடுக்குறாங்க, சான்றாவணம் Exhibit 1, இது பென்ட்ரைவ், இந்த பென்ட்ரைவை பாருங்க, இந்த பென்ட்ரைவ்ல திருத்தப்பட்டதுக்கான அடையாளங்கள் இது, இதெல்லாம் தடை அறிவியல் துறைக்கு அனுப்பி நாங்க வந்து இதுக்கான சர்டிபிகேட் வச்சிருக்கோம் இப்படின்னு நம்ம சொன்னாதானே அந்த சாட்சியை வந்து கோர்ட்ல வந்து நிராகரிக்கப்படும் இல்ல ஏற்றுக்கொள்ளப்படும், ஏதோ ஒரு அடுத்த கட்டம் நகரும். அதுக்கேதான் வாய்ப்பு கொடுக்கறது இல்லையே. விசாரணை நடத்தினா தானே நீங்க இதெல்லாம் செய்ய முடியும். அதாவது வேடிக்கையான விஷயம் என்னன்னா, நம்ம வந்து கிட்டத்தட்ட நம்ம பேர்ல சுமத்தப்படுற எல்லா குற்றச்சாட்டும் ஆதாரமற்றவை அப்படின்னு கோர்ட்டுக்கு சொல்லணும். ஆனா கோர்ட்டு வந்து ஜாமீன் விஷயத்துல அதை கேட்கவே கேட்காது. என்ன காரணம் அப்படின்னா, அதெல்லாம் கேட்கணும் அப்படின்னா ஒரு மாபெரும் நீண்ட விசாரணை தேவை. பெயில் ஸ்டேஜ்ல அது கிடையாது, விசாரணை கிடையாது, ஏன்னா சாட்சி வேணும்ல விசாரணைக்கு, பெயில் ஸ்டேஜ்ல அது கிடையாது. அப்போ நம்ம என்ன சொன்னாலும் அது வந்து கோர்ட்டோட ரெக்கார்ட்ல தான் இருக்குமே தவிர, நிஜமா வந்து அந்த சம்மந்தப்பட்ட குற்றம் சுமத்தப்பட்ட நபருக்கு எந்த பெனிஃபிட்டும், லீகல் பெனிஃபிட்டும் கிடைக்காது. இப்படியான ரொம்ப விசித்திரமான ஒரு விஷயங்க இது. அதனாலதான் ED வந்து இதை பயமுறுத்துகிற ஆயுதமா வச்சிருக்கு. அதனாலதான் வந்து அரசியல் எதிரிகளை வந்து மிரட்டுவதற்கோ பழி வாங்குவதற்கோ மடைமாற்றுவதற்கோ மத்திய அரசு பயன்படுத்துது. அடுத்து வர்ற அரசு இதை இன்னமும் கூர்மைப்படுத்தி இன்னமும் மோசமா பயன்படுத்தும் என்பதுதான் எனது பார்வை. நீங்கள் சொல்வதை வைத்து பார்க்கும் போது ஒரு கொலை குற்றம் சுமத்தப்பட்டவர் கூட மிக எளிமையாக பெயிலை வாங்கி வந்து விடலாம். ஆனால் இந்த PMLA வழக்கில் சிக்கியவர்கள் பெயிலை வாங்குவது அவ்வளவு சிரமம் கிடையாது. அதனுடைய கூறுகள் என்ன என்பதை நம்ம நேயர்களுக்கு எடுத்து கூறினீங்க. அது மட்டும் கிடையாது, செந்தில் பாலாஜிக்கு ED வந்து ஜாமீன் கொடுக்க கூடாது என்று எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய அதே வேளையில் பாஜக பக்கம் போன அந்த நவாப் மாலிக் அவர்களுக்கு எந்த எதிர்ப்பையுமே ED சுப்ரீம் கோர்ட்ல தெரிவிக்கவில்லை. அதே போல மெடிக்கல் கிரவுண்டு பெயில் வந்து செந்தில் பாலாஜிக்கு வறுக்கப்படுவது மற்றவர்களுக்கு தரப்படுகிறது. இந்த வழக்கு என்பது இனி வரும் காலங்கள் எப்படி பயணிக்க போகிறது என்று தொடர்ந்து பார்ப்போம். நம்ம நேயர்களுக்கு நிறைய தகவல் பகிர்ந்துட்டீங்க சார், ரொம்ப நன்றி.